வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ஒரு சாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பீட்சா ப்ரெட்லலாம் வச்சு சாப்பிடக்கூடிய சாஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த பவுலில் நம்ம 4 பெரிய தக்காளி பழம் எடுத்திருக்கோம். அப்புறம் 1/2 வெங்காயம் எடுத்திருக்கோம். 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு பாட்டத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்கணும். இது வந்து நம்ம வந்து தோல் இளக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து எடுத்துடணும், சூந்து எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இந்த வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் மிளகாய் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக சேர்க்கறது. இப்போ தண்ணி சூடாகியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வத்தல் மிளகாய், அடுத்தது இந்த ஆனியன், அடுத்தது தக்காளி, இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்தாச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து இந்த தொலியை நாம் உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் தொலி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய சீட்ஸையும் நம்ம உருவி எடுத்துடலாம். அது நல்லா காரமாக இருக்கும், அதுக்காக இந்த சீட்ஸை இந்த மாதிரி உருவி எடுத்துடலாம். இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். அதில் இந்த தக்காளி எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மைய அரைக்காண்டாம், கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்ல ஒரு ஃப்ரைங் பேன் வச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் போல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு பொரிஞ்சதும் அதில் நாம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி சாஸை சேர்த்துக்கலாம். இனி இதுக்கு கூடால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்சா சாஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம பீட்சாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரெட்டு கூடலாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.